அமைச்சிருக்கிற விதிச்சிருக்கிற கட்டணம் நியாயமான கட்டணம் இல்லை, அநியாயமான கட்டணம். சரியா சொல்லணும்னா இந்த மாதிரியான பேரழிவு காலத்துல தான் மக்களுக்கு தங்களால் முடிந்த சலுகையை அரசாங்கம் கொடுக்கணும். ஆனால் கட்டணத்தை அதிகப்படுத்திருக்கிறாங்க. கேரள மாநிலத்துல கட்டண சலுகை கொடுத்திருக்காங்க, மகாராஷ்டிர மாநிலத்துல கட்டண சலுகை கொடுத்திருக்காங்க, மத்திய பிரதேச மாநிலத்துல கட்டண சலுகை கொடுத்திருக்காங்க. இந்த மாநில அரசுகள் முடிகிறது என்றால் தமிழக அரசால் ஏன் முடியவில்லை? பணம் இல்லையா? நிதி நிலைமை சரியாக இல்லையா? கஜானா காலியா இருக்கிறதா என்பதை உண்மையை உரக்க சொல்ல வேண்டும் என்று எதிர்கட்சியாக இருந்த ஸ்டாலின் அறிக்கை கொடுத்ததுதான் இந்த அறிக்கை. என்ன, கேரள மாநிலத்துல மின்சார கட்டணத்திற்கு விலக்கு கொடுத்திருக்காங்க, மகாராஷ்டிரால கொடுத்திருக்காங்க, மத்திய பிரதேசில கொடுத்திருக்காங்க, அப்படிதான் சொல்லணும் இல்ல? சொல்லிட்டு எதிர்கட்சியா இருக்கும் போது இவங்களால சாத்தியமாகுதான், ஆளும் கட்சியா இருக்கிற நீங்க உங்களுடைய அவ்வளவு நிலைமைய வெளிப்படுத்துங்க. பணம் இல்லையா? நிதி நிலைமை சரியாக இல்லையா? கஜானா காலியாயிருச்சான்றது உண்மையை வெளிப்படுத்துங்க. சொன்னீங்க ஸ்டாலின் அவர்களே, எதிர்கட்சியாக இருக்கும் போது ஆளுங்கட்சியாக வந்த பிறகு நீங்க மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கான காரணத்தை சொல்லுங்கன்னா, மத்திய அரசாங்கம் நிர்பந்தத்தினால்தான், தன் சென்ற ஆட்சியோடைய சீர்கேட்டினால்தான் நாங்கள் வந்துட்டு மின் கட்டணத்தை உயர்த்துகிறோம் என்று சொல்கிறீர்களே. எந்த இடத்திலாவது திராணி இருந்தால், உங்ககிட்ட உண்மை இருந்தால், மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்களே, மத்திய அரசாங்கம் மின்சார கட்டணத்தை உயர்த்துங்கள் என்று ஏதாவது ஒரு இடத்துல கோடிட்டு காட்டிருக்கிறார் என்று தனக்குள்ளால திராணி இருந்தால் உண்மையை சொல்ல முடியுமா? முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம் உங்களிடத்துல கேட்டது என்ன, உங்ககிட்ட வலியுறுத்தி சொன்னது என்ன? கேட்டது கூட இல்ல, வலியுறுத்தி சொன்னாங்க. மின்சாரத்துக்கான இழப்பை சரி செய்வதற்காக நீங்கள் நிர்வாக ரீதியாக என்ன அடிப்படையில் வசதிகள் செய்திருக்கீங்க, எந்த விஷயத்தை கையில எடுத்திருக்கீங்க? அதாவது ஒரு மாநிலத்துல மின்சாரம் உற்பத்தி செய்வது கொண்டிருக்கிறாங்க, அதற்காகதான் நெய்வேலி இருக்குது, தூத்துக்குடி இருக்குது, இதோ பக்கத்துல இருக்க மேட்டூர் அனல்மின் நிலையம் இருக்கு. இத்தனை இடத்துல மின்சார உற்பத்தி செய்வதற்கான இடங்கள் இருந்தும் உற்பத்தி நடந்தும் நீங்கள் நஷ்டத்தில் இயக்கிக் கொண்டிருப்பதை தடுத்து நிற்பதற்கான வேலைகளை, என்ன இழப்பீடுகளுக்கான தேவைகளை, என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா கேட்டாங்க. இதை உடனடியாக வாயை திறந்த பொய், பேசினா பொய், சொல்றது பொய், சொன்னது ஒண்ணு செய்வது ஒண்ணு, எதை சொன்னாலும் பொய்யான வாக்குறுதிகளாக மக்களிடத்துல கபல நாடகம் ஆடுவதுதான் திமுக அரசோட மிகப்பெரிய செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ உற்பத்தி நடக்கின்றது, உற்பத்தி நடப்பதற்காக கோல் நிலக்கரி மூலமாக நாம நம்ம மின்சாரத்தை ப்ரொடக்ஷன் செய்கிறோம். உங்க மாநிலத்துலதான் செய்யறீங்க, ஆனால் அதற்கான இழப்பீடுகளை நீங்கள் உண்மையாக கவனிக்காத விட்டால் இன்னும் இரண்டாவது காலத்தில் நிச்சயமாக தமிழகம் இருளில் முழுகிவிடும் என்று எச்சரிக்கை கொடுத்திருக்குது மத்திய அரசாங்கம். நீ என்ன சொல்றீங்க, மத்திய அரசாங்கம் நிற்பதற்குனாலதான் நாங்க கட்டண உயர்வு இருக்கிறோம்னா, அப்போ நான் உங்ககிட்ட கேட்கிறோம், அப்ப மின்சாரத்தை அன்பில்லியத்தினுடைய நிலைப்பாடு என்ன? அப்ப நீங்க வாங்க கொடுக்கின்ற நிலக்கரியுடைய தரம் என்ன? ஏற்கனவே மறந்துடக்கூடாது, 2006 நீங்க மின்சூழ்ந்த தமிழகத்தை கொடுத்ததுனாலதான் 10 ஆண்டு கால இருட்டில் மக்கள் புறக்கணிக்கப்பட்டு ஓடிட்டு மீண்டும் நீங்க ஆட்சிக்கு வரீங்க. ஆட்சிக்கு வந்த உடனே 300க்கும் மேற்பட்ட முறையில நீங்க ஏகப்பட்ட வாக்குறுதிகள் வழங்குறீங்க. ஆனா அந்த வாக்குறுதியில முதல் கட்டமாக ஏதாவது ஒரு வாக்குறுதியை முழுமையாக ஓராண்டு நிறைவதற்குள்ளாக திமுக அரசு செய்திருக்கிறது என்றால் திவாலான கணக்கை தான் சொல்றாங்க தவிர மத்திய அரசாங்கம் மேல பழிபாடு காரணம் தான் சொல்றாங்க. எதற்கு எடுத்தாலும் மோடியின் அரசாங்கத்திற்கு குற்றச்சாட்டு சுமப்பதற்காக மட்டும்
தான் முடியாது. ஏற்று என்ற பால் வரி ஏற்றியாச்சு, பாலுக்கு விலை ஏற்றியாச்சு, நெய்க்கு விலை ஏற்றியாச்சு, மின்சார கட்டணம் உயர்த்தியாச்சு, வீட்டு வரியிலிருந்து சொத்து வரியிலிருந்து எல்லா வரியும் ஏற்றியாச்சு. எல்லாம் ஏற்றி வைக்கிறது உங்களால முடியலன்னு சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி தயார் நிலை என்ன நிலை கொடுத்தாலும் தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக கொண்டு வருவதற்கு தயார் நிலை உள்ளது. அதனால எதற்கெடுத்தாலும் திமுக அரசு பாரதிய ஜனதா கட்சியை மோடி அவர்களை குறை சொல்லி திரும்ப திரும்ப ஒரு பொய்ய உரக்க சொன்னா உண்மையாயிடும் என்ற அப்பாச பணம் கடவுள் கலந்துக்கிட்டீங்க. இது ஒருபோதும் பலிக்காது. உடனடியாக மக்கள் மீது திணிக்கப்பட்டுள்ள